நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். முதல்ல யார் யாரெல்லாம் புத்திசாலிகள்னு நினைச்சிருந்தனோ அவங்க எல்லாம் நிறைய என்னை கவுத்திட்டீங்க. இந்த கேள்வியில் ஒரு சின்ன விஷயம், புதன் தசையில் ராகு புக்தியில் என்ன நடந்ததுன்னு கேட்டிருந்தேன். சரியானதை சொல்ல முடியலன்னா கூட எதிரானதை சொல்லாமல் இருக்கலாம் இல்லையா? சரி, இதில் இன்னும் ஒன்று, பொது வீடியோ நேயர்களை ரொம்ப பாராட்டணும். பிரிமியம் வீடியோ நேயர்கள் 4 பேரோ 5 பேரோ சரியான பதில் சொல்லியிருக்கக்கூடிய அதே நேரத்தில், பொது வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேருக்கு மேலே மிகப்பெரிய அளவில் நல்ல பதிலை சொல்லியிருக்கிறீங்க, கரெக்டான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே பொது வீடியோ நேயர்களுக்கு தான் நான் முதல்ல பாராட்டுக்களை சொல்லுவேன். சரி, முதல்ல யார் யார் இதை சரியான விதத்தில் இதை கணிச்சவங்க அப்படிங்கிறத பார்த்துறேன். முதல்ல பிரிமியம் வீடியோ நேயர்களை சொல்கிறேன். இதில் ஒருத்தரை வந்து நான் தனிப்பட்ட முறையில் பாராட்டியே ஆகணும், முத்துக்குமார் சென்னை. எக்ஸலண்ட்டான பதில், சரியான பதில், இதுவரைக்கும் நான் எதிர்பார்க்காத ஒரு பதில். புதனின் வீடுகளுக்கு சனியின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் பங்கு சந்தையில் நஷ்டம்னு நீங்கள் ஒருத்தர் தான் இந்த இதை கோட் பண்ணியிருந்தீங்க. நான் இப்படி தான் பலன் பார்க்குறேன் எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சுபத்துவம் குபத்துவம் ராகு சுபத்துவம் அப்படி இப்படின்னு அளந்து விட்டுருக்குறீங்களே, அப்பா மரணம் அப்பா மரணம், எந்த இடத்துல ஆதிபத்தியம் எந்த இடத்துல காரகத்துவன்றது என்ன மாணவர்களுக்கு வரலன்னா நான் என்ன பண்ணுறது? 3 வருஷமாக 5 வருஷத்துக்கு மேலாக பிரீமியம் வீடியோ போட்டு, 2 வருஷத்துக்கு மேலாக ஆன்லைன் வகுப்பு நடத்தி, இப்படி சீதைக்கு ராமன் சித்தப்பா அப்படின்ட்டு விடிய விடிய கதை கேட்டு கேட்டால் நான் எங்கே போய் முட்டிக்கிறது அப்படியே? ஆ, நிறைய என்னை ஏமாற்றிட்டீங்க பிரீமியம் வீடியோ மாணவர்கள். சரி, எக்ஸலண்ட்டான பதில். முதல் நபர் முத்துக்குமார் சென்னை, புதனின் வீடுகளுக்கு சனியின் பார்வை, 12 சனி என்கின்ற அமைப்பை தெல்ல தெளிவாக சொன்னவர். ஹவு டு ப்ரெடிக்ட்ன்றது இந்த இடத்துல அவரை நான் மிகப்பெரிய அளவில் பாராட்டுறேன். ரெண்டாவது, எக்ஸலண்டாக பதில் சொன்னவர்கள் 4 பேர். ஆர்பி ஒரே வார்த்தையில் பங்குச்சந்தையில் நஷ்டம், இது போகும், வேறு எதுவுமே இல்லை, பங்குச்சந்தையில் நஷ்டம். அதனை அடுத்து ரஞ்சித், அதனை அடுத்து மா பழனிவேல் சேலம், அதனை அடுத்து அஸ்ட்ரோ சுரேஷ் லைவ். இந்த 4-5 பேர் மட்டும்தான் எக்ஸலண்டாக பிரீமியம் வடியில் பலன் சொன்ன பதில் சொன்னவங்க. இவங்களை தவிர மற்றவங்க எல்லாம் அப்பாவுடைய மரணம் அப்படி வந்தார், அப்பாவுடைய பொருள் நஷ்டம், அப்பாவுக்குப்பா எங்கே தப்பு பண்ணிங்கன்றதை விளக்க அமைப்பில் சொல்கிறேன். ரிலேட்டடாக பங்கு சந்தைன்னு சொல்லாமல் ஆன்லைன் சூதாட்டம் ரம்மி, அதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ரிலேட்டடாக பதில் சொன்னவங்க ஒரு 5 பேர், இவங்களையும் நான் பாராட்டி ஆகணும். பங்கு சந்தைன்ற வார்த்தையை சொல்லலை, ஆனால் ஆன்லைன் சூதாட்டம் ரம்மி போன்ற அமைப்புகளில் அவர் பணத்தை இழந்திருக்கிறார். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆகவே இவர்களையும் நான் பாராட்டுவேன். ரிலேட்டடா மணிவண்ணன், எஸ் இளங்கோவன், பாலாஜி, பூபாலன், நாகமாணிக்கம், இவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து, இந்த 4 பேர் மட்டும்தான் நீங்கள் ரிலேட்டடாக பதில் சொன்னவங்க. பொது வீடியோ அமைப்புகளில், பொது வீடியோவில் பங்கு சந்தையில் நஷ்டம் என்று நெத்தி பொட்டில் அடித்தார் போல 10-15 பேர் சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மாணவர்கள் யாராக இருந்தால் என்ன? பிரீமியம் வீடியோ நேராக இருந்தானே, மாணவர் யாராக இருந்தானே, வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் ஒன்று தானே. பொது வீடியோ நேய மாணவர்களை நான் அருமை பாராட்டுறேன், மனசார பாராட்டுகிறேன். எம் விஜயகுமார், இதிலிருந்து ஒரு 15 பேர் நச்சுன்னு சொன்னவங்க. எம் விஜயகுமார், யூசர் அண்டர்ஸ்கோர் VC4JV, அதனை அடுத்து நாகராஜன் 6503, ஆர் அருண்குமார், கார்த்தி 747, சண்முகவேல் பி, ரங்கசாமி சித்ரா, ரோஹித் குமார், ஸ்ரீனிவாசன் நடராஜன், நிகிதன் ரேணு, கோவை லவ், ராஞ்சி இன்ஃபோ, டார்க் ரீயூனியன், செந்தில் குமார், சக்திவேல் ஆறுமுகம், லோகேந்திர குமார், இவர்கள் அவ்வளவு பேரும் நெற்றி பொட்டில் அடித்தார் போல. அவ்வளவு பேருக்கும் நாங்கள் வந்து இந்த லவ், ஆர்டின் லவ், நீங்கள் கொடுத்த கமெண்ட்டுக்கு ஆர்டின் லவ் அந்த இதை கமெண்ட் கொடுத்துருக்குறோம், அட்மின் கொடுத்துருப்பாங்க நேரம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பங்குச்சந்தையில் நஷ்டம் என்பதை துல்லியமாக கணித்தவர்கள். ரிலேட்டடாக பொது வீடியோலேயே ஒரு 4 பேர் வந்திருக்கிறீங்க. வீரபாண்டி, சூர்யா IS7, சுந்தர்ராஜன், பொன்குமார். ராகுவிற்கென்று தனி காரகத்துவங்கள் இல்லை என்று சொல்லக்கூடியவன் நான். இங்கே ராகு யாராக செயல்படுவார்? சனியாக செயல்படுவார். ஆதிபத்திய ரீதியில் பார்த்தீங்கன்னாலும் கூட 3-12 என்கின்ற ஆதிபத்திய விசேஷம் இல்லாத உச்ச குருவின் பார்வையில் தான் இருக்கிறார். எல்லாரும் பங்கு சந்தையில் வருமானம் என்பதை எப்படி கணக்கு போடுறீங்க? ராகு திசையில் தானே கணக்கு போடணும். அதை
தசையில கணக்கு போட வேண்டியதை எப்படி புக்திகளில் கணக்கு போடுறீங்க? ராகுவின் சுபத்துவம் ராகுவின் தசையில் தான் அவருக்கு சில பல அமைப்புகளை நல்ல விதமாக தரும். அவருக்கு ராகுதசை வரல, ஆனால் ஜாதகர் வெயிட்டானவர் 30 லட்சம் ரூபாய் நஷ்டம்னா கூட அதை தாங்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறார். ஏனென்றால் லக்னம் சுபத்துவம் இப்போது திரையில் ஒரு ஜாதகம் வந்துவிட்டது. இந்த திரையில் வந்திருக்கின்ற ஜாதகம் 8/1/1971 மத்தியானம் 3:02 எங்கே பிறந்திருக்கிறார்? சென்னையில் பிறந்திருக்கிறார். துல்லியமாக சென்னைக்கு அருகே இருக்கிறதெல்லாம் இல்லை, சென்னையில் தான் பிறந்திருக்கிறார். ரோகிணி நட்சத்திரம் 8/1/1971 3:02 மதியம் சென்னையில் பிறந்திருக்கிறார். ஜாதகத்தை அப்படியே சொல்கிறேன். ரிஷப லக்னம், ரிஷபராசி, 4 கேது, 6 செவ்வாய், 7 சுக்கிரன் குரு, 8 சூரியன் புதன், 10 ராகு, 12 சனி. பிறக்கும் போது சந்திர திசையில 4 வருடம் 11 மாதம் 20 நாட்கள் மீதம் இருந்த நிலையில் இப்போது ஜாதகருக்கு சனி திசையில சுக்கரபுக்தி 21/10/2023 20/12/2026 நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான ஜாதகம். இதுல வந்து ஒரு 3 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துறேன். இவர் ஒரு பல் டாக்டர். 2001 ஜூலை மாதம் முதல் அமெரிக்காவில் இவர் சிட்டிசனாக இருக்கிறார். இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறார். சிங்கப்பூர்லேயும் பிஆர் ரெசிடென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு, அமெரிக்காலேயும் அவர் சிட்டிசன் தான். 2001 ஜூலை முதல் அமெரிக்காவில் சிட்டிசனாக இருக்கிறார். ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. சரி, எடுத்த உடனே பளிச்சுன்னு ஒன்று சொல்லிட்டேன். ஜாதகத்தில் பளிச்சென்று தெரியக்கூடிய இந்த ஜாதகத்தின் சிறப்பு என்ன?